ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்னையில்லம் இந்த பதிவில் மிகவும் சிம்பிளான முறையில் டேஸ்டியான ஹெல்த்தியான ராசவள்ளி கிழங்கு கஞ்சி எப்படி செய்கிறதுன்ட்டு செய்து காட்ட போகிறேன் வாங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் கடையில் வந்து ஒரு கிழங்கு வாங்கினான் பார்க்கவே நல்ல கிழங்காகத்தான் இருக்குது இந்த வந்து நீங்கள் நல்ல கலரில் இந்த கலர் இப்படி இருந்தால் இது நல்ல ஒரு காயங்கள் கழிவுகள் இல்லாத கிழங்காக இருக்குது இதை வந்து நீங்கள் நான் வந்து இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு பிறகு தோலை சீவி போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்க இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து கழுவி எடுங்க நல்லா க்ளீனாக கழுவி எடுத்த பிறகு இதை நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு தண்ணி விட்டு காய்ச்ச போகிறேன் ப்ரெஷர் குக்கரில் போட்டிங்கண்டா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே காய்ச்சி எடுக்கலாம் இல்லை நீங்கள் சும்மா பாத்திரத்தில் வச்சு காய்ச்சினிங்கண்டா கூட தண்ணியை விட்டு கா அந்த மசிக்கிற அளவுக்கு வந்ததண்டா காணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து காய்ச்சி எடுங்க நான் வந்து இந்த கிழங்குக்கு மேலே ஒரு அளவு கொஞ்சம் தண்ணி நிற்கிற அளவு நான் தண்ணி விட்டுருக்குறேன் இந்த டம்ளரால இதை வந்து நான் இனி மூடி ப்ரெஷர் குக்கரை மூடி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு விசிலுக்கு பிறகு இதை நான் திறந்து பார்க்க போகிறேன் பார்த்தீங்கண்டா இந்த ராசவள்ளி கிழங்கு வந்து நல்லா மசிகிற அளவுக்கு அவிஞ்சிருக்கும் அந்த நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் சில கிழங்குகள் வந்து மசியல்ல சில கிழங்கு மசிஞ்சு நல்லா தண்ணியாக வந்துட்டுது இப்போ நீங்கள் கரண்டியால் அள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் இனி இந்த மசியாத கிழங்குகளையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்குள்ளே நான் எடுத்து வச்சிருக்கிற சீனியிட சீனியாக போட போகிறேன் இனிப்பு அளவு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு கூடின இனிப்பு வேணுமெண்டா சீனியோட அளவை கூட்டுங்கோ இல்லை குறைஞ்ச இனிப்பு வேணுமெண்டா குறைஞ்ச அளவு இனிப்பாக போடுங்கோ இதுக்காக இனிப்பை விட குறைஞ்ச அளவு இனிப்பு அளவான இனிப்பு போட்டிங்கண்டா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஆக இனிச்சா அவ்வளவு திகட்டும் அதை விட அளவு சீனி அளவான இனிப்பு போட்டு நீங்கள் வந்து இதை காய்ச்சிடுங்க இப்போ நான் சீனியை போட போகிறேன் அதாவது நான் ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணலாம் நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன் அதை நல்லா கிளறி சீனி நல்லா கரையிற அளவு கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை வந்து மிதமான சூட்லையே வச்சுருங்க பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டுது இனி நான் பால் வந்து தேங்கா பால் வந்து விட போகிறேன் நல்லா திக்காக கரைச்ச பால் விடுறேன் பாலை விட்டுட்டு நீங்கள் நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம் அருகால கொதிச்சு வார அளவு வந்தாலே காணும் பாலை விட்டுட்டு நிறைய நேரம் கொதிக்க விடுறது நல்லதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டுது பால் எல்லாம் சீனியும் நல்லா கரைஞ்சிருக்கும் நீங்கள் இந்த எந்த பதத்தில் டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட இனிப்பு அளவு எப்படி இருக்குமென்றது உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பை இந்த தருணத்தில் நீங்கள் அட் பண்ணலாம் இல்லையண்டா இந்த இனிப்பே காணுமெண்டா ஓகே பாருங்க சைட்டால பபிள்ஸ் வர வழி இனி நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட போறேன் பால் விட்டா பிறகு இந்த அளவு கொதிச்சா காணும் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இனி ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணியாச்சு மிகவும் சத்தான கஞ்சி இந்த கஞ்சி எல்லாரும் குடிக்கக்கூடிய ஒரு கஞ்சி இது சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் குடிக்கலாம் உடம்புக்கு வந்து நல்ல சத்தான ஒரு கஞ்சி இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ